الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய வீட்டில் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு வாரங்களாக ஷிர்க் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாவத்தை விட்டும் நாம் விலகிக்கொள்வோம்ங்கிற தலைப்புல ஏறக்குறைய 7-8 வாரங்களாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல கடைசியா போன வாரம் எதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பையாத்து பண்றாங்கல்ல, ஒரு ஷேக்கிட்ட போய் பையாத்து வாங்கி அவர் ஷேக்கு நான் முறியுது அப்படின்னு வாங்குறாங்கல்ல, அது என்ன ஷிர்க் அப்படிங்கறத நம்ம போன வாரம் பார்த்துருக்கிறோம். பையாத்து பண்ணணும்னு சொன்னா யார்கிட்டதான் பண்ணணும்னு சொன்னா, ஒன்னு யார்கிட்ட பண்ணனே, நபிமார்கள்ட்ட போய் ஷஹாதா கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வருவாங்கல்ல, அப்ப வந்து நபிமார்கள்ட்ட வந்து பையாத்து பண்ணலாம். அவங்கள்ட்ட பண்ணக்கூடிய பையாத்து வந்து அல்லாட்ட பண்ணக்கூடிய பையத்துக்கு நிகராக இருக்கிறது அப்படிங்கறத செய்தி சொல்லி காட்டிருக்கிறோம். அதே மாதிரி யார் ஆட்சியின் தலை ஒரு ஹலீஃபா இஸ்லாமிய ஆட்சியின் தலைவராக இருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட பையாத்து பண்ணலாம். உதாரணமாக சஹாபாக்கள் கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள்ட்ட நிர்வாக விஷயத்துல நான் என்ன செய்வேன், உங்களுக்கு கட்டுப்படுவேன் அப்படின்னு பண்ணிருக்கிறாங்க என்று பார்த்திருக்கிறோம். இந்த ரெண்டு பேர்கிட்ட தான், ஒன்னு நபிமார்கள் அல்லது ஹலீஃபாக்கள் ஆட்சி தலைவர்கள், அவங்கள்ட்ட தான் பையாத்து வாங்கணுமே பண்ணணுமே தவிர மற்றவங்கள்ட்ட பண்ணக்கூடாது, பண்ணினா ஷிர்கா போயிடும் அப்படின்னு பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி தௌஹீது ருபூவியா என்று சொல்லக்கூடிய படைத்தல் காத்தல் அழித்தல், சரியா, ரப்பு என்று சொன்னால் படைக்க கூடியவன், அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே, ஒன்றே படைத்தது மாத்திரமல்ல பரிபாலிக்க கூடியவன், அனைத்தையும் காக்க கூடியவன், பாதுகாக்க கூடியவன், ரிசுக்களிக்க கூடியவன், பரிபாலிக்க கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே என்று நம்புவது, படைத்தல் காத்தல் மாத்திரமல்ல அனைத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி யாருக்கு மட்டுமே இருக்கிறது, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இருக்கிறது என்று படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த சக்தி வந்து அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்குமே இல்லை அப்படிங்கிற நம்ம என்ன செய்யணும், நம்பணும். அதனாலதான் நம்ம தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ ஓதுனாங்கல்ல, அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத வலா மூதிய லிமா மனஅத, அல்லாஹ்வே நீ கொடுத்ததை கொடுக்க நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது, நீ தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது என்று நம்புகிறோமே இல்லையா, இதெல்லாம் முக்கியமான நம்பிக்கைகள்.
அப்ப இதுகெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த பழைய பாடங்கள். இன்னைக்கு மூன்றாவது வகையாக இருக்கக்கூடிய தௌஹீத் அஸ்மா வ ஸிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்கள் அல்லாஹ்வுடைய பண்புகள் விஷயத்துல நம்ம என்ன செய்யணும், தௌஹீதா இருக்கணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக அல்லாஹ் வந்து தன்னுடைய பெயர்களை விரும்புகிறான், தன்னுடைய பண்புகளை விரும்புகிறான். உதாரணமாக ஒரு ஹதீஸை இமாம் புகாரி 7374 ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்ணுவாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் பள்ளிவாசலுக்கு வாங்க, நான் குர்ஆன்ல மூன்றில் ஒரு பகுதியை ஓதி காட்ட போகிறேன். 30 ஜுஸ்ல 10 ஜுஸ்வன செய்ய போறேன், ஓதி காட்ட போறேன், அதை கேட்க நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, பள்ளிவாசலுக்கு வாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே எக்கச்சக்கமான சஹாபாக்கள் பள்ளிக்கு வந்துட்டாங்க. பள்ளி வாசலே நிரம்பி வழிகிறது. ஏன், ரசூலுல்லாஹ் 10 ஜுஸ் ஓத போறாங்க, மூன்றில் ஒரு பகுதியை ஓத போறாங்க, அவங்க வாயில் நம்ம கேட்க போறோம் என்கிற எண்ணத்துல சஹாபாக்கள் வந்துட்டாங்க. வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு வந்தாங்க, மிம்பர்ல ஏறினாங்க, மிம்பர்ல ஏறி ஓத போறாங்க அப்படின்னு சஹாபாக்கள் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன மிம்பர்ல ஏறி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத், வலம் யகுல் லஹு குஃவன் அஹத் என்று ஓதிவிட்டு இறங்கி எங்க போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த சூரா ஓதிப்புட்டு வீட்டுக்கு போன உடனே சஹாபாக்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூல்லாக்கு என்னமோ அவசர வேலை, அவசர வேலையில வெளியே வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் வருவாங்க, வந்து மிச்சத்தை என்ன செய்வாங்க, ஓதுவார்கள். இந்த சஹாபாக்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப நேரமா ரசூலுல்லாஹ் வரல, ரொம்ப நேரத்துக்கு பிறகு அவங்களே வந்தாங்க. மறுபடி மிம்பர்ல ஏறினாங்க, ஏறிவிட்டு சொன்னார்கள், நான் இந்த குலுஹு வல்லா சூராவை ஓதினேனா இல்லையா, இந்த சூரா எப்படிப்பட்ட சூரா என்று சொன்னால், இன்னஹா தஅதீலு சுலுசுல் குர்ஆன், இந்த குர்ஆன், இந்த சூரா குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதிக்கு நிகராக இருக்கிறது என்று சொன்னாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. ஏன் மூன்றில் ஒரு பகுதிக்கு இந்த சின்னஞ்சிறிய சூரா நிகர் என்று சொன்னால், இந்த சூராவில தௌஹீத் என்று சொல்லக்கூடிய, ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய அடிப்படை கொள்கை ரத்தின சுருக்கமாக சொல்லப்படுகிறதா இல்லையா. நீங்கள் குர்ஆனை ஆராய்ந்து பார்த்தால், குர்ஆனை சிந்தித்து பார்த்தால், குர்ஆனுடைய தர்ஜுமாக்களை நீங்கள் படித்து பார்த்தால், மூன்று விஷயங்களை தான் குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன்ல மூன்று விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று இஸ்லாமிய அடிப்படை கொள்கை அகீதா என்று சொல்கிறோமா இல்லையா, அல்லாஹ் ஒருவன் மட்டுமே, அல்லாஹ்வை நம்பனே, ரசூலுமார்களை நம்பனே, மலக்குகளை நம்பனே, மறுமையை நம்பனே என்று ஈமான் சம்பந்தப்பட்ட அகீதா சம்பந்தப்பட்ட அந்த செய்திகள் ஏறக்குறைய 10 ஜுஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1-2 அவசரங்கள் அல்ல, அகீதா ஈமான் சம்பந்தப்பட்ட செய்திகள் 10 குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது. 2வதாக வரலாற்று சம்பந்தப்பட்ட வரலாறுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மூன்றில் இன்னொரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது பகுதியில மசாயில்கள் சட்டதிட்டங்கள், இது ஹலால், இது ஹராம், இதை செய்யுங்கள், இதை செய்யக்கூடாது என்று சொல்லி இந்த மசாயில் சம்பந்தப்பட்ட செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப குர்ஆன்ல மூன்றில் ஒரு பகுதி அகீதா, இஸ்லாமிய கொள்கை விளக்கம், கொள்கை சட்டம். 2வது பகுதி என்ன, வரலாற்று செய்தி. 3வது என்ன, சட்டதிட்டங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மூன்றில் ஒரு பகுதி இஸ்லாமிய அகீதா சொல்லப்பட்டிருக்க கூடிய காரணத்தால அந்த அகீதாவின் ரத்தின சுருக்கமாக குல் ஹுவல்லாஹு அஹத், நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே, அல்லாஹு ஸமத், அந்த அல்லாஹ் எந்த தேவையும் பற்றவன், லம் யலித், அவன் யாரையும் பெறவில்லை, வலம் யூலத், அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, வலம் யகுல்லஹு குஃவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் எதுவுமே இல்லை என்று இந்த இஸ்லாமிய அகீதா கொள்கை என்பது ரத்தின சுருக்கமாக சொல்லப்படுகிறா இல்லையா. அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமம் என்று சொன்னாங்கன்னு ஹதீஸ் பேசுகிறது. ஆனால் இதை கொண்டு நாம் அகீதாவை புரிந்து கொள்ளாமல் நம்ம மக்கள் உல்டாவா புரிஞ்சுக்கிடுவாங்களா இல்லையா, உல்டாவா புரியுறாங்க. குறிப்பா தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஹதீஸ உல்டாவா புரிஞ்சுக்கிட்டாங்க. இத குலுஹு வல்லா சூரா மூன்றில் ஒரு பகுதிங்கிறத இவங்க எப்படி உல்டாவா புரிஞ்சுக்கிட்டாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா, பாத்திஹாக்கள் ஓதுவாங்கல்ல, பாத்திஹா அல்ஹம்து சூரா, அந்த பாத்திஹாவை சொல்லல,
அல்ஃபாத்திஹா அப்படிவாங்கல்ல அல்ஃபாத்திஹா அப்படி 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 செய்யறது தப்பு இஸ்லாத்துல அல்ஹம்து சூரா தா சூரத்துல ஃபாத்திஹா அந்த கேட்டவர ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் அல்ஃபாத்திஹாங்கறாங்கல்ல அப்படிலாம் மார்க்கத்துல இல்ல அது பிதாத்து அப்படி இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்ன செய்றாங்க அல்ஃபாத்திஹாங்குவாங்க அல்ஃபாத்திஹா என்று சொல்லிவிட்டு நாலு சூராக்களை ஓதுவார்கள் இல்லையா முதல்ல என்ன ஓதுவாங்க அல்ஹம்து சூரா ஓதுவாங்க அப்புறம் குலஹு அல்லாஹ் சூரா குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ் அந்த ஃபாத்திஹாவுல கவனிச்சு பாருங்க அல்ஹம்து சூரா ஒரு தடவை ஓதுவாங்க சூரத்துல் ஃபலக் ஒரு தடவை ஓதுவாங்க சூரத்து நாஸ் ஒரு தடவை ஓதுவாங்க குலஹு அல்லாஹ் சூரா மட்டும் மூணு தடவை ஓதுறாங்க புரியுதா ஏன் எல்லாம் இப்படி எல்லாம் உல்டாவா புரிஞ்சுக்கிட்டு அதை மூணு தடவை ஓதிவிட்டால் என்னவாயிடுச்சு மொத்த குர்ஆனையே ஓதிவிட்டோம் ஏன்னா அந்த சூரா மூன்றில் ஒரு பகுதிக்கு நிகரா இல்லையா அப்ப மூன்று முறை ஓதிவிட்டால் குர்ஆனை ஓதிட்டோம் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னது ஃபாத்திஹா ஓதுறதுக்காக இப்படி சொல்லல நீ அகீதாவை புரிந்து கொள் தௌஹீத் நிலையாக இரு ஷிர்க்கு பண்ணாதே அதுக்காக சொல்றாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி பாத்தீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூராவை இந்த தௌஹீத எப்படி விரும்புறாங்க அல்லாஹ்வே எப்படி நேசிக்கிறாங்கிறதுக்கு ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி 7375வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வந்து ஒரு போருக்காக அனுப்பி விடுறாங்க அதுல ஒருத்தர வந்து தளபதியா நியமிச்சாங்க அவருக்கு கீழே தான் போர் நடக்கணும் அப்படின்னு அனுப்பி விட்டாங்க சஹாபாக்கள் போயிட்டாங்க போன உடனே அஞ்சு வேலை துளுகை இருக்கா இல்லையா துளுகை யார் துளுவப்பா அந்த தளபதி தான் என்ன செய்வாரு துளுவப்பாரு அந்த தளபதி தொலை வைக்கிற போது அவர் எப்படி தொலை வைத்தார் என்று சொன்னால் ஒவ்வொரு ரக்காத்திலையும் அல்ஹம்து சூரா ஓதிவிட்டு அவர் விரும்பக்கூடிய இன்னொரு சூறாவை ஓதிவிட்டு ருக்குக்கு போறதுக்கு முன்னால என்ன சூறா ஓதுவாரு குலுவல்லா சூறா ஓதுவார் குறிச்சா உதாரணமா அல்ஹம்து சூரா ஓதிப்புட்டு அவருக்கு சப்பிஹிஸ்ம ரப்பிக்கலாம் ஓனும் தோணுது வைக்கல அந்த சூறா ஓதிடுவாரு ஓதி முடிச்சுட்டு ருக்குக்கு போவார் என்ன செய்வாரு குலுஹு அல்லாஹ் சூரா ஓதி போட்டு ருக்குக்கு போவார் ரெண்டா ரக்காத்து அல்லா தாக்கு ஓதணும்னு தோணுன்னு வைங்கல அந்த சூரா ஓதுவாரு ருக்குக்கு முன்னால குலுஹு அல்லாஹ் ஓதுவாரு அப்ப ஒவ்வொரு ரக்காத்திலையும் அவர் ருக்கு போறதுக்கு முன்னால அவர் விரும்பிய சூராக்களை ஓதிவிட்டு கடைசியில் எதை ஓதுவாரு குலுஹு அல்லாஹ் சூராவை ஓதிவிட்டு ருக்குக்கு போறாரு சஹாபாக்கள் பாக்குறாங்க இது என்னடா நடைமுறைக்கு மாற்றமாக இருக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் சர்ச்சை பண்ணவில்லை நோக்கத்தை நிறைவே போருக்கு போறாங்க நிறைவேற்றாங்க அந்த போர்ல அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறான் போரை முடித்த சஹாபாக்கள் மதீனாவுக்கு திரும்பி வர்றாங்க வந்து அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் யா ரசூலுல்லாஹ் நீங்க அனுப்புன இந்த தளபதி துலுகையில ஒவ்வொரு ரக்காத்திலையும் துணை சூறாவுக்கு பிறகு குலுஹு அல்லாஹ் சூறா ஓதினாரு அதை ஓதாம அவர் என்ன பண்ணல ருக்கு பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உனையே ரசூல்லா அந்த சஹாபாக்கிட்ட சொல்லுவாங்க ஒன்னு செய்யுங்க நீங்க என்னட்ட வந்து இத ஒரு குற மாதிரி ஒரு புகார் மாதிரி என்கிட்ட சொல்றீங்க ஏன் அப்படி செஞ்சாருண்டு நீங்களே அவர்கிட்ட போய் கேட்டுட்டு வாங்க ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு நீங்களே கேட்டு வந்து என்னட்ட சொல்லுங்க அப்படின்னு ரசூல்லா அனுப்பி விட்டாங்க அந்த சஹாபாக்கள் போவாங்க ஏன் இப்படி செஞ்சு ஏடி ரசூல்லா கேட்டாங்க அப்படிங்குவாங்க அதுக்கு அந்த சஹாபி சொல்லுவாரு லி அன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான் நான் ஏன் அதை ஒவ்வொரு ரக்காத்துகளிலும் போயினேன் என்று சொன்னால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சிஃபத்துர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய பண்புகள் அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்கிறோமா இல்லையா அல்லாஹ்வுடைய பண்புகள் அந்த சூராவிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா உஹிப்பு அன் அக்ரா பிஹா சிஃபத்துர் ரஹ்மான் சொல்லப்பட்ட சூராவை ஓத வேண்டும் என்று நான் விரும்பினேன் எனவே ஓதினேன் என்று அந்த சஹாபி சொல்வாரு அப்ப போய் சஹாபாக்கள் ரசூல்லாட்ட போய் அதுல அல்லாஹ்வுடைய பண்புகள் இருக்குதா அதை விரும்புறாரா அதனாலதான் ஓதினாரா அப்படின்னு சஹாபாக்கள் போய் சொல்லுவாங்க அப்ப ரசூல்லா சொல்லுவாங்க அப்படியா நீங்க ஒண்ணு செய்யுங்க நான் சொல்லக்கூடிய ஒரு நற்செய்திய அவருக்கு போய் சொல்லுங்க அஹ்திரூஹு அன்னல்லாஹ யுஹிப்புஹு அவருக்கு நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் அவரை விரும்புகிறான் அல்லாஹ்வுடைய சிபத்துகளை அவர் விரும்புகிறாரா இல்லையா அல்லாஹ்வுடைய பண்புகளை விரும்புகிறாரா இல்லையா அல்லாஹ்வுடைய பண்புகளை அவர் விரும்புகிறார் என்ற காரணத்தால் அவரை அல்லாஹ் விரும்புகிறார் என்ற செய்தியை நீங்க அவர்கிட்ட சொல்லிட்டு வாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அந்த சஹாபாக்கிட்ட சொல்லி விட்டாங்க என்ற இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்றாங்களே அப்ப என் அருமை சகோதரர்களே அல்லாஹ்வுடைய சிபத்துகளை நாம் விரும்புகிறோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம் அல்லாஹ் விரும்புவாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம்
அல்லாஹ்வுடைய பண்புகளை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய பண்புகள் விஷயமாக எல்லா பண்புகளையும் நம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய நான் இதை நம்புவேன் இதை நம்ப மாட்டேன் அப்படின்னா அது ஈமான் கிடையாது. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய எல்லா பண்புகளையும் என்ன செய்யணும் நம்பணும். உதாரணமா நீங்க பாத்தீங்களாக்கே திருமறை குர்ஆன்ல சூரத்துல் அஹ்ராஃப் என்று சொல்லக்கூடிய ஏழாவது அத்தியாயத்தின் 180வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்வுக்கென்று அழகிய அஸ்மாவுல் ஹுஸ்னா திருநாமங்கள் உள்ளன அவைகளை கொண்டு நீங்கள் துவா செய்யுங்கள். புரிஞ்சா நம்ம துவா செய்கிற போது அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை சொல்லி காட்டி அதன் பொருட்டால் நீங்கள் துவா செய்யுங்கள். யா அல்லாஹ் இதை தா அல்லாஹ் இதை நீக்குவாயாக அப்படின்னு மட்டும் கேட்காம துவாவுலையே அல்லாஹ்வுடைய பண்புகள் கொண்ட இந்த குல்ஹுவல்ல சூரா இருக்கா இல்லையா இந்த சூராவை நீங்கள் துவாவில் ஓதுங்கள். துவாவில் ஹுவல்லாஹு அல்லதீ லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் ஹுவல்லாஹு அல்லதீ லா இலாஹ இல்லாஹு الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم إذا لم الله وليه இந்த மூணு ஆயத்துகள் அல்லாஹ்வுடைய 15 பண்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நீங்க படிச்சு பாருங்க பொறுமையா போய் நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்கே அல்லாஹ்வுடைய பண்புகள்ல 15 பண்புகள் இந்த மூணு ஆயத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இத சொல்லி காட்டு யா அல்லாஹ் இந்த உடைய பண்புகளின் பொருட்டால் என் துவாவை ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுக்கு அஸ்மாவுல் ஹுஸ்னா இருப்பதாக அல்லாஹ் பேசுகிறான். எல்லா அஸ்மாவுல் ஹுஸ்னாவையும் நம்ப வேண்டும். புரியுதா? அதை பற்றிய இன்னொரு ஒரு செய்தியை இன்னொரு ஹதீஸை இமாம் புகாரி 7392வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. இன்னலில்லாஹி திஸ்அதௌ வ திஸ்ஈன இஸ்மன் மியத்தன் இல்லா வாஹிதத்தன் மன் அஹ்ஸாஹா தஹலல் ஜன்னா. அல்லாஹ்வுக்கு 99 இஸ்மன் எத்தனை பெயர்கள் உள்ளன 99 பெயர்கள் அல்லாஹ்வுக்கு உள்ளன என்று சொல்லிவிட்டு மன் அஹ்ஸாஹா தஹலல் ஜன்னா யார் இதை மனப்பாடம் செய்கிறார்களோ அல்லாஹ்வுடைய இந்த பண்புகளை இந்த பெயர்களை மன் அஹ்ஸாஹா யார் மனப்பாடம் செய்தார்களோ தஹலல் ஜன்னா அவர் நிச்சயமாக சொர்க்கம் செல்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப இந்த ஹதீஸில் அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்கள் அவைகளை நீங்கள் மனப்பாடம் செய்தால் நீங்கள் சொர்க்கம் என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம். இதுல நான் சொன்ன இந்த ஆயத்திற்கு பத்தியல இந்த மூணு ஆயத்தை இந்த மூணு ஆயத்திலேயே அல்லாஹ்வுடைய பண்புகள்ல எத்தனை பண்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது 15 பண்புகள். நீங்க பொறுமையா போய் படிச்சு பாருங்க சரியா 15 பண்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை இன்னும் நீங்க பாத்தீங்களாக்க இது வந்து இப்னு கதீர் தஃப்ஸீர் இப்னு கதீர் தஃப்ஸீர் இப்னு கதீர்ல இந்த மூணு ஆயத்துகள் கொண்ட சூரா இருக்கு பாத்தீங்கல இந்த சூரா இந்த சூரா சூரத்துல் ஹஷிர் சூரத்துல் ஹஷிர் ஹஷிர் என்று சொன்னால் ஒன்று கூட்டுதல் ஒன்று திரட்டுதல் மறுமை நாளை பத்தி அல்லாஹ் பேசுகிறான். ஹஷிர் என்று சொல்லக்கூடிய 59வது சூரா 59வது சூராவுல ஆயத்து நம்பர் 22, 23, 24 59வது சூரா ஆயத்து நம்பர் என்ன 22, 23, 24 ஆகிய மூன்று ஆயத்துகள். இந்த மூன்று ஆயத்துகளை படித்துவிட்டு இப்னு கதீர்ல போய் பாருங்க அல்லாஹ்வுடைய அந்த 99 அந்த திருநாமங்களும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமா இப்னு கதீர் பதிவு பண்றாங்க. பதிவு பண்ணு புகாரியுடைய ஹதீஸை மேற்கோள் காட்டி அதே மாதிரி முஸ்லிமுடைய ஹதீஸ் மேற்கோள் காட்டி இமாம் திருமிதி 3507வது ஹதீஸ் அவர் ஹதீஸ் பதிவு பண்றாங்க. அந்த ஹதீஸ் அப்படியே 99 பேர்களையும் போடுறார். 99 பேர்களை உங்களுடைய ஞாபகத்துக்காக இதை நீங்கள் மனப்பாடம் செய்தால் சொர்க்கம். இதை ஞாபகத்திற்காக அந்த பேர்களை உங்களுக்கு டைம் போனாலும் பரவாயில்லை அந்த பேர்களை உங்களுக்கு சொல்றேன். அல்லாஹ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்புறம் அல்லாஹ்வுடைய பண்புகளை பாருங்க. அர் ரஹ்மான் அடுத்து என்ன அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் மலிக் அல் குத்தூஸ் அஸ்ஸலாம் அல் மூமின் அல் முஹைமின் அல் அசீஸ் அல் ஜப்பார் அல் முத்தகப்பிர் அல் ஹாலிக் அல் பாரி அல் முசவ்விர்
الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابل الباسط الحافظ الرافع المعز المذل السميع البصير الحكم العدل اللطيف الخبير الحليم العظيم الغفور الشكور العلي الكبير الحفيظ المقيت الحسيب الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الودود المجيد الباعث الشهيد الحق الوكيل القوي المتين الولي الحميد المحصي المبدئ المعيد المحيي المميت الحي القيوم الواجد الماجد الواحد الصمد القادر المقتدر المقدم المؤخر الأول والآخر الظاهر الباطن الوالي المتعالي البر التواب المنتقم العفو الرؤوف مالك الملك ذو الجلال والإكرام المقسط الجامع الغني المغني المعطي المانع الضار النافع النور الهادي البديع الباقي الوارث الرشيد الصبور فريتا இது வந்து அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்கள் ஏன் தயத்த நேரம் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிவிட்டு இம்புட்டை ஏன் வாசித்தேன்னு சொன்னா ஏன் வாசிக்கிறேன் பெரிய பாக்கியம் பெரிய பாக்கியம் மன் அஹ்சாஹா தஹலல் ஜன்னா யார் இதை மனப்பாரம் செய்தார்களோ அவர்கள் சொர்க்கங்கிறது அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த பாக்கியம் இந்த ஏறக்குறைய ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் வாசிச்சிருப்பேன் ரெண்டு மூணு நிமிஷம் வாசிச்சிருப்பேன் ஒரு ஒரு அஞ்சுல ஆறு லைன் தான் இருக்குது இதை மனப்பாரம் செய்தார் சொர்க்கம் என்று நான் சொல்லவில்லை சொன்னது யாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது அப்ப அல்லாஹ்வுடைய எல்லா பண்புகளை நம்பனு இதை பார்த்தீங்களாக்க மக்காவுடைய காவிர்களை பொறுத்தவரை சில பண்புகளை நம்புவாங்க சில பண்புகளை மறுப்பாங்க உதாரணமாக மக்காவுடைய காவிர்கள் மறுத்த முக்கியமான சில பண்புகள் ரெண்டு பண்புகளை மறுப்பாங்க அல்லாஹ்வை நம்புவாங்க அல்லாஹ்வை நம்புவாங்க அவனா ஹாலிக்குன்னு நம்புனாங்க ஆனால் அல்லாஹ் தான் ரஹமான் அல்லாஹ் தான் ரஹீம் அல்லாஹ்வுடைய இந்த ரஹமான் ரஹீம் என்ற பண்புகளை யார் மறுத்தது மக்காவுடைய காவிர்கள் மறுத்தாங்க என்று நான் சொல்லவில்லை திருமலை குர்ஆனில் அல்லாஹ்வே பேசுகிறான் சூரத்து ரஅத் என்று சொல்லக்கூடிய 13வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் வஹும் யக்ஃபுரூன பிர் ரஹமான் மக்காவுடைய காவிர்கள் அவர்கள் மறுத்தார்கள் எதை மறுத்தார்கள் ரஹமான் என்ற அல்லாஹ்வுடைய பண்புகளை அவர்கள் மறுத்தார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான் அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா ஒப்பந்தம் போட்டாங்கல்ல அந்த ஹுதைபியா ஒப்பந்தத்துல மேல என்ன எழுதினாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதினாங்கல்ல மக்காவுடைய காவிர்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு ரஹமான்டா யாருன்னு தெரியாது ரஹீம்டா யாரு தெரியாது அழிச்சிருங்க அழிச்சு போட்டு பிஸ்மிகல்லாஹும்ம என்று போட்டு விடுங்கள் என்று சொன்னாங்களா இல்லையா அதை வந்து ரசூல்ல அழிக்க சொல்லி பிஸ்மிகல்லாஹும்ம அல்லாஹ்வே உன் பெயரால் இதை ஏறக்குறைய மக்காவுடைய காவிர்களை காப்பி அடிச்சு இன்னைக்கு நம்மளும் பண்றோம் நம்ம என்ன செய்யறோம் சொன்னா ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் போடுவதற்கு முன்னால என்ன சொல்லணும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றுதானே போட வேண்டும் அதானே சுன்னத்து அப்படித்தானே குர்ஆன் சுன்னா பேசுகிறது ஆனால் நம்ம நோட்டீஸ்ல போடுவோம் அல்லாஹ்வின் திருப்பெயரால் பாத்தீங்களா இது நோட்டீஸ்ல நாங்க குர்ஆன சொல்றோம் ஹதீஸ சொல்றோம் நாங்க தௌஹீது என்று சொல்லி கொண்டு அவங்க நோட்டீஸ்களை பாத்தீங்களாக்க அல்லாஹ்வின் திருப்பெயரால் இது யாருடைய வேலை அபூஜஹில் கூட்டம் தான் இந்த வேலையை பண்ணாங்க ஏன்னா அவங்க ரஹமான நம்ப மாட்டாங்க ரஹீமா நம்ப மாட்டாங்க அந்த ரஹமான் ரஹீமை கட் பண்ணி விட்டு அந்த பிஸ்மிகல்லாஹும்ம என்று சொன்னால் அல்லாஹ்வின் திருப்பெயரால் அப்படின்னு போடுறமே அபூஜஹில் வேலையை செய்யாம உதாரணமா நபிமார்கள் தபால் போட்டாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாட்டு அரசி பல்கீஸுக்கு தபால் போட்டாங்க குர்ஆன் பேசுகிறா இல்லையா அந்த குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள் அந்த தபாலுடைய ஆரம்பத்திலேயே இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்
அல்லாஹ் தஅலு அலைய வஅதுனி முஸ்லிமீன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாட்டு அரசிக்கு தபால் போட்டாங்களே, தபாலுடைய ஆரம்பத்தில் மேல என்ன போட்டிருக்கிறது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று போடப்பட்டதாக குர்ஆன் பேசுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்டு நாட்டு மன்னர்களுக்கு தபால் போட்டாங்க, தபாலுடைய ஆரம்பத்தில் மேல என்ன போட்டாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரஹ்மான் ரஹீமை சேர்த்து போட்டாங்க என்று குர்ஆன் சுன்னா பேசிருக்க, அபூஜஹிலை போன்று நம்மள ரஹ்மான் ரஹீமை தூக்கிவிட்டு பிஸ்மில்லாஹும் அல்லாஹ்வின் தீர்ப்பேரால் என்று போடுகிறோமே, இது சரியா இது தப்பா தப்பு இல்லையா, அப்ப இது மக்காவுடைய காவிருடைய வேலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே அதனாலதான் அந்த மக்கள் ரஹ்மான் ரஹீம மறுத்தாங்கல்ல, அவங்களுக்கு பதிலாகத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சூரா பனு இஸ்ராயில் 17வது சூராவுல 110வது ஆயத்தை அல்லாஹ் இறக்கனா, குலிதுல்லாஹ அவிதுர் ரஹ்மான் ஐயம்மா தஜூ ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, நீங்கள் அல்லாஹ்வை அல்லாஹ் என்று கூப்பிடுங்கள் அல்லது ரஹ்மான் என்று கூப்பிடுங்கள், ஐயம்மா தஜூ ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, நீங்கள் அல்லாஹ்வை எப்படி அழைத்தாலும் அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று எப்படி அழைத்தாலும் ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனுக்கென்று அழகிய திருநாமங்கள் உள்ளன, அந்த திருநாமங்களை கொண்டு நீங்கள் அல்லாஹை அழைத்துக் கொள்ளுங்கள். இது திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேர்கள் அல்லாஹ்வுடைய பண்புகள், அந்த அல்லாஹ் எல்லா பண்புகளை என்ன செய்யணும் நம்ம நம்பணும். மக்கா காபிர் மாதிரி இறைவரின் திருப்பெயரால் அல்லாஹ்வின் திருப்பெயரால் அப்படி ரஹ்மான் ரஹீம் மறுத்தான்ல, அல்லாஹ் வஹும் யக்ஃபுரூன பிர் ரஹ்மான் சொல்றான்ல, அந்த லிஸ்டுக்குள்ள நம்ம போயிட கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க, அல்லாஹ்வுடைய பண்புகளை பொறுத்தவரை நம்ம நிறைய பேர் வந்து 99 சொல்றோம் இல்லையா, ஆனால் படித்து பார்த்தால் 1000க்கு மேற்பட்ட பண்புகள் அல்லாஹ்வுக்கு உள்ளன, குறைந்தது 99, குறைஞ்சது என்ன 99, 1000க்கு மேற்பட்ட பண்புகள் பெயர்கள் என்று நான் சொல்லவில்லை, இமாம் திருமிதியே சொல்றாங்க, இமாம் திருமிதி சுஹபத்துல் அஹமது என்று சொல்லக்கூடிய திருமதியுடைய விளக்கு உர எல்லா வரலாற்று நூல்கள் ஹதீஸ் கிதாபுகள் அதை படித்து பார்த்தீங்களா, 99 என்பது குறைந்த பண்புகள், புரியுதா, ஒரு ஹதீஸ் உரமா இல்லையா, பெரிய பாவங்கள் 3 ஒரு ஹதீஸ், இன்னொரு ஹதீஸ்ல 4 ஒரு ஹதீஸ், இன்னொரு ஹதீஸ்ல 7 ஒரு ஹதீஸ், இன்னொரு ஹதீஸ் 9 இருக்கா இல்லையா, அப்ப 3 ஹதீஸ் வருது குறைஞ்சதுன்னு அர்த்தம், புரியுதா, அதான் மொத்தம் அர்த்தம் கிடையாது. இப்ப 99 என்று இந்த ஹதீஸ் வருது பத்தியெல்லாம், குறைந்த பண்புகள் 99 பண்புகள், அதோட முடிஞ்சு போயிடுச்சு, 100வது பண்பு இல்ல, 101 இல்ல, 200 இல்ல என்று முடிவு செய்வது தப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சொல்லப்பட்ட பண்புகள், இந்த 99 பண்புகளும் சொல்லப்பட்டிருக்கிறார், புரியுதா, உதாரணமா பாத்தீங்களாக்க, எத்தனை நபிமார்களுடைய பேர் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது, 25 நபிமார்கள் இல்லையா, 25 நபிமார்களுடைய பேர் வந்து குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறார், அதனால மொத்த நபிமார்களே 25 பேர் தான் அப்படியா சொல்லுவோம், நபிமார்கள் 100,000க்கு மேல, நபிமார்கள் 100,000க்கு மேல இருக்கிறாங்க, சொல்லப்பட்ட நபிமார்கள் 25, அது மாதிரி அல்லாஹ்வுடைய பண்புகள் எக்கச்சக்க எண்ணிக்கையில் அடக்கி விட முடியாது, சொல்லப்பட்ட பண்புகள் 99 என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எல்லாம் இமாம்கள் சொல்லிவிட்டு அதுக்குரிய தலீல்களையும் தர்றாங்க, எதுக்கு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பண்புகள் அல்லாஹ்வுடைய இந்த இஸ்ஸத் அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு சொல்றாங்க. திருமறை குர்ஆன்ல சூரத்துல் லுக்மான் என்று சொல்லக்கூடிய 31வது அத்தியாயத்தின் 27வது வசனத்தில் அந்த அல்லாஹ்வுடைய பண்புகள் அல்லாஹ்வுடைய இஸ்ஸத் சொல்லப்பட்டிருக்கிறார், அல்லாஹ்வுடைய மகத்துவம் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். வலவு அன்ன மாஃபில் அருளி மின் ஷஜரத்தின் அக்லாமுன் வல் பஹ்ரு யமுத்துஹு மின் பஅதிஹி சபஅத்து அபுஹரிம் மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ் இன்னல்லாஹா அஸீஸுன் ஹகீம். வலவு அன்ன மாஃபில் அருளி மின் ஷஜரத்தின் அக்லாமுன், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மரங்களையும் நீங்கள் பேனாக்களாக ஆக்கி, உலகத்துல எவ்வளவு மரம் இருக்குதோ அம்புட்டு மரங்களையும் என்ன செய்யுங்க, பேனா செய்யுங்க, அல்லாஹ் சொல்றான் அம்புட்டு மரங்களையும் நீங்கள் அக்கலாம், கலமுடைய பண்பு அக்கலாம், பேனாக்கள் செய்து அந்த பேனாவுக்கு இங்கு ஊத்து மை ஊத்துறமா இல்லையா, வல் பஹரு கடல் நீர் இருக்கா இல்லையா, யமுத்துஹு அந்த கடல் நீரை மையாக மாற்றி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த கடல் நீர் மாத்திரம் அல்ல, மிம்பாதிஹி சபஅத்து அபஹர், இது மாதிரி கடல் நீரை 7 மடங்கு நீங்கள் பெருக்குங்கள், இது இந்த கடல் நீர் இது மாதிரி 7 மடங்கு கடல் நீரை நீங்கள் பெருக்கி அல்லாஹ்வுடைய பண்புகளை அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை நீங்கள் எழுத ஆரம்பித்தால், மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நீங்கள் எழுதி முடித்து விட முடியாது, பேனாக்கள் உடைந்துவிடும்,
அந்த கடல் நீர்கள் அந்த இங்குகள் எல்லாம் வத்தி போய்விடும். கடல் நீரை இங்கா மாத்தி நீ எழுதுனா அது என்னவாயிரேன். அது இன்னொரு ஆயத்தை இன்னும் தெளிவாக பேசுகிறான். சூரா கஹஃப் 18வது சூராவுல 109வது ஆயத்துல குல் லவ் கானல் பஹ்ரு மிதாதன் லி கலிமாத் ரப்பி லனஃபிதல் பஹ்ரு கபுல் அன் தத்ஃபத கலிமாத் ரப்பி வலவ் ஜீனா பிமிஸ்லிஹி மததா. குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லவ் கானல் பஹ்ரு மிதாதன், பஹ்ரே பஹர்னா கடல், பஹரே மையாக மாற்றப்பட்டு நீ கலிமாத்த ரப்பி என்னுடைய ரப்புடைய கலிமாக்களை எழுதுவதற்காக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்படி மாற்றப்பட்டு விட்டால் லனஃபிதல் பஹ்ரு அந்த கடல் நீர் இங்காக்கப்பட்டுச்ச நஃபித அது என்னவாயிரே வெட்டி போயிரே. கபூல அன் தன்பத கலிமாத்த ரப்பி என் ரப்புடைய கலிமாக்களை எழுதி முடிப்பதற்கு முன்னால் வலவு ஜீனாபி மிசிறி மததா இந்த கடல் அல்ல, இது போன்று இன்னும் கடல்களை உருவாக்கி நீங்க பண்ணாலே அல்லாஹ்வுடைய பண்புகளை யாராலும் எவனாலும் எழுதி முடித்து விட முடியாது என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கு எல்லையே இல்லை என்பதற்கு இந்த வசனங்கள் எல்லாம் தெளிவான சான்று. ஒரே ஒரு ஹதீஸனை சொல்லி முடிக்கணும் அப்படின்னு சொன்னா நேர அதாவது செய்தி நிறைய இருக்குது, நான் போன வாரமே லேட் ஆகிட்டேன். அதனால நான் தொடர்ச்சி இன்ஷால்லாஹ் உங்களுக்கு அடுத்தடுத்த வாரங்களில் பேசுறேன். இந்த அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கு ஒரு ஹதீஸனை சொல்றேன். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் முஸ்லிம் தன்னுடைய ஸஹீஹ் முஸ்லிமில 839வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய் வீட்டுல தங்குவாங்க. நைட்ல பாப்பாங்க, திடீர்னு ரசூலுல்லாஹ்வை காணோம், இருட்டா இருக்கேன், இப்படி கையால அப்படி தலா என்ன செய்வாங்க, தேடி பாப்பாங்க. தேடி பார்த்தா ரசூல்லா தொழுகையில் இருப்பாங்க. ரசூல்லாவுடைய இந்த கால் இந்த இருக்காரு இல்லையா, இந்த இடத்துல ஆயிஷா நாயுடைய கை வந்து பட்டுறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் கடந்து கொண்டே ஒரு துவாவை கேட்கிறாங்க. அந்த துவாவை நீங்கள் படித்து பாருங்கள். ரசூல்லா சொல்றாங்க, அப்படியே ஹதீஸ் வருகிறது, அல்லாஹும்ம அஊது பி ரிலாக மின் சஹதிக, அல்லாஹும்ம அல்லாஹ்வே அஊது நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மின் சஹதிக உன்னுடைய கோப பார்வைகளை விட்டும், பொருத்தத்தை வேண்டுகிறேன், வேண்டுகிறேன் தண்டனைகளை விட்டும் நான் பாதுகாப்பு தருகிறேன், அல்லாஹ்வே உன்னுடைய எல்லாவிதமான அதாவுகள் உன்னுடைய அழிவுகளை விட்டும் நான் என்ன செய்கிறேன், உன்னோட பாதுகாப்பு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, லா உஹ்சி சனான் அலைக, அல்லாஹ்வே உன்னுடைய புகழை கொண்டு உன்னுடைய முழுமையான புகழை கொண்டு என்னால் புகழ முடியாது. உனக்கு இருக்கக்கூடிய அந்த புகழ் இருக்கு பத்தியலா, அந்த மொத்த புகழை கொண்டு லா உஸி சனான அலைக, மொத்த புகழை கொண்டு என்னை எனக்கு வந்த உன்னுடைய புகழ எனக்கு சக்தி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எனக்கு சக்தியே இல்ல அல்லாஹ், எனவே நான் உன்னை எப்படி புகழ்கிறேன் என்று சொன்னால் அந்த கமா அசனைத்து அலா நஃப்சிக்கே, நீ உன்னை எப்படி புகழ்ந்து கொண்டாயோ, நீ அல்லாஹ் சரியா அல்லாஹ்வே அந்த கமா அசனைத்த அலா நஃப்சிக்க, உன்னை நீ எப்படி புகழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அதே மாதிரி என்ன செய்யற, நான் உன்னைய புகழ்றா, முழுசா வந்து என்னால உன்னைய புகழ முடியாது அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவா வந்து சுஜூதுல கேட்டாங்க, ஓதுனாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அவ என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு நம்ம பார்த்தது அல்லாஹ்வுடைய பண்புகள்ல எல்லா பண்புகளையும் நம்பணும். ஒன்ன விட்டுட்டு ஒன்ன விட்டுட்டு ரஹமான விட்டு ரஹீமை விட்டுபிட்டு இந்த இறைவரின் திருப்பெயரால் இன்னைக்கு முதல்ல இறைவன் போட்டாங்கல்ல ஒரு நோட்டீஸ் பாத்தீங்களாக்க, நம்ம மக்கள் போட்ட ஒரு நோட்டீஸ், கர்த்தரின் திருப்பெயரால் மாறி போச்சு பாத்தீங்களா. அந்த அந்த சுண்ணா விட்டுட்டு போன உடனே செய்தா இப்படி கொண்டு வந்து கொண்டு போறா பாருங்க, அது கேட்டா ஏதோ கர்த்தர் அப்படின்னு கர்த்தர்ண்டா அல்லாஹ் ஹாலிக்கு தானே, அல்லாஹ் படைச்சவன் தானே, படைச்சவன் திருப்பெயரால் இப்படிதான் கொண்டு போய் நரகத்தை போய் விட்டுருவான். அல்லாஹ் சொல்ற மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி பேசாம பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்று போட வேண்டுமே தவிர விட்டுட்டு போட்டமாக்க அப்புறம் கர்த்தருங்கவும் அப்புறம் சைத்தாமன் போய் வழிகெடுத்துருவான், நரகத்தை தள்ளி விட்டுருவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா பண்புகளை நம்பனே. ரெண்டாவது 99ங்கிறது வந்து இந்த ஹதீஸ் இருக்குது, அதனால குறைஞ்ச பண்பு தான் 99 பண்புகளே தவிர கூடிய பண்புகள் அல்லாஹ்வுக்கு வெளித்த இந்த சொல்லப்பட்ட 99 பண்புகளை யார் மனப்பாரம் செய்கிறார்களோ, நீங்க எல்லாருக்குமே இப்னு கஸீர் இருக்கும் இந்த ஆயத்தை
படிச்சு பாத்துக்கறங்க யாரு மனப்பானம் பண்றாங்களோ அவர்கள் சொர்க்கவாசிகள் இந்த ஹதீஸ் பேசுகிறது எனவே என் அருமை சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன செய்திகளை சொல்கிற போது சஹாபாக்கள் எப்படி அமல் செஞ்சாங்களோ அது மாதிரி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகீனா அஸாபன் நார் إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே என்னுடைய இரண்டாவது ஹுதுபாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த துவாக்களை கோர்வையா நான் ஏன் சொல்றேன் அப்படின்ட்டு சொன்னா ஏன் சொல்றேன் டைம் போகல டைம் பாஸ் பண்ணி விடனே அப்படிங்கிறதுக்கு சொல்லல நீங்கள உள்ள மனப்பாறை பண்ணனே மனப்பாறை பண்ணி நான் ஒவ்வொரு குத்துபாவுலையும் சொல்லுவேன் நம்மளை வந்து அல்லாஹ் நபிமார்களோடு சொர்க்கத்துல வந்து தங்க வைக்கணும் உண்மையில அல்ல பெரிய நம்ம வரலாறு படிக்கிறோம் வரலாறு படிச்சு பார்த்தமாக்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் அலி அவங்களால படிச்சு பார்க்கும்போது அவங்கள பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தர அவங்களோடு சேர்ந்து தங்கினா எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கேன் நம்மளே இந்த துனியாவில் பார்க்கிறோம் பார்க்கக்கூடிய சகோதர திருச்சியில பார்த்தமாக்க மீடியமான சந்தோஷமா இருக்கேன் இன்னும் ஓப்பனா பேர சொல்லி சொல்றேன் சஃபீபா இருக்கிறார் பழக்க எனக்கு திருச்சியில பார்க்கிறோம் திருச்சியில பார்க்கிற சந்தோஷத்தை விட தம்மாவில பார்த்தோம் புரியுதா தம்மாவில பார்த்த உடனே இந்த சந்தோஷம் ஜாஸ்தியா இருந்துச்சு அவரையே காபாவுல ஹரம்ல சரியா சவாப் செய்யும் போதே அப்படி சவாப்ல பார்த்தோம் திருச்சி சந்தோஷத்தை விட தம்மாவுல சந்தோஷம் ஜாஸ்தியா இருந்துச்சு தம்மாவு சந்தோஷத்தை விட காபா கிட்ட பார்த்து அப்படியே கட்டி பிடிச்சி ஏற்கனவே பார்க்கப்பட்ட தெரிஞ்ச சவர் தான் அது கட்டி பிடிச்சுக்கிட்டோம் புரிஞ்சா காபா கிட்ட அவ்வளவு சந்தோஷம் அப்ப நினைச்சேன் இங்க பார்க்கும் போதே இவ்வளவு சந்தோஷமா இருக்குது நம்மள ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நம்ம அல்லாஹ் சந்திக்க வச்சா நமக்கு பக்கத்துல நபிமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அபூபக்கர் சித்தி இந்த மாதிரி நம்மளை சுத்தி எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசிச்சு பாருங்க அதனால அப்ப சஹாபாக்கள் அப்படிலாம் பண்ணாங்க நம்ம என்ன செய்யணும் அது மாதிரி செய்யறத வந்து துவாக்களை வந்து மனப்பாடம் பண்ணணும் நிறைய பேருக்கு சாப்பிட்ட பிறகு ஓதக்கூடிய துவாவே தெரியலைங்க நான் போன வாரம் சொன்ன பத்தியெல்லாம் அல்ஹம்துலில்லாஹி கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி கைர மக்ஃபீயின் வலா முவத்தின் வலா முஸ்தகன் அனுகு ரப்பனா பெரிய பெரிய கோடி சுவரர்கள் துனியாவுல மூத்தா போக போறாங்க 70 வயசு 80 வயசு 90 வயசு நோய் வரப்போது மூத்தா போக போறாங்க ஆனா துனியாவுல கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சுக்கிறாங்க இந்த சின்ன துவாங்க தெரியல இருக்கிறோம் நான் கூட துவாவை எழுதி போற போது எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சகோதரனுடைய நண்பர் அவர் என்ன பண்றாரு பார்த்த உடனே பா எனக்கு இதுவரை துவா தெரியும் காட்டினாரு போன வர எழுதி போடும் போது கையை காட்டி இதுவரை துவா தெரியும் காட்டினாரு மனசாரி போயிருக்கேன் தமிழ்ல எழுதி வச்சுக்கிற பாத்தீங்களா அங்கனை காட்டு இதுவரை தெரியும் பாய் அப்படின்னு சொன்ன அதுக்கு மேல உங்களுக்கு மனப்பாரம் பண்ண முடியாதா நம்ம அதாவது ருகூல சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அதுக்கு பிறகு ஓதுவோம்ல எதை ஓத போறோம் அல்ஹம்துலில்லாஹி ஒரு ஹம்தன் ஹம்தன் அங்க இருக்குது இங்க ஹம்தன் இல்ல ஹம்தன விட்டு போட்டு கதீரன் தய்யிப முபாரக்கன் ஃபீஹி உங்களுக்கு மனப்பாடம் தெரியும் அப்புறம் என்ன கைர மக்ஃபீயின் வலா முவத்தின் வலா முஸ்தகன் அன்னு ரப்பனா இதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிறங்க அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டாங்க ஒரு துவா சாப்பிட பிறகு ஓதக்கூடிய ஒரு துவா ஆண்களை விட பெண்கள் மாஷாலா பக்காவா பண்றாங்க அப்ப பெண்கள் தரப்புல இந்த மாதிரி மனப்பாரம் பண்ணி ஓதிக்கிட்டு இருக்கிறோமே அதை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க இது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்தாமனா வசகானா வஜஅலனா மினல் முஃமினீன் அப்படின்னு கேட்கிறாங்க அது வந்து பக்கா லைஃப் அந்த பக்கா லைஃப் நான் சொல்லல ஷேக் அல்பானி அவர்களே தன்னுடைய லைஃபுல் ஜாமியில 4436வது ஹதீஸா போட்டு இது வந்து லைஃபுல் ஜித்தன் இது என்ன
மிகவும் பலவீனமானது, இதை ஏற்று அமல் செய்ய வேணாம் அப்படின்னு இருக்கிறாங்க. அதனால கரெக்டா உள்ளதை நீங்க ஏத்துக்கிறங்க. நான் எழுதி போட்டிருக்கேன் பாத்தீங்களா, புகாரியுடைய நம்பரோடு போட்டிருக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்தா நம்பரை கிதாப் எடுத்து நீங்க பார்த்து செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறங்க, கன்ஃபார்ம் பண்ணி மனப்பாடம் பண்ணி ஓதுங்க என்று சொல்லிவிட்டு, இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால், ஒருவர் நமக்கு விருந்து தர்றாங்க, அவங்க வீட்டுல போய் நம்ம விருந்து சாப்பிட்டு போட்டு நமக்கு விருந்து கொடுத்தாருல, அந்த விருந்து கொடுத்தவருக்காக கேட்க வேண்டிய துவாவை இமா முஸ்லிம் 2042 ஹதீஸாக இந்த துவாவை பதிவு பண்றாங்க. விருந்து சாப்பிட்டு புட்டு வெளியே வந்து சாப்பாடு சரியில்லை, இது அப்படி இருக்காது இப்படி இருக்குது அப்படி குறை சொல்லிக்கிட்டே வராம, அந்த மக்களுக்காக விருந்து தந்தாங்கல்ல அவங்களுக்கு துவா செய்யணும். அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வஃஃபிர் லஹும் வர்ஹம்ஹும் என்பது துவா. நான் துவாவை மறுபடியும் ஞாபகம் ஊட்டுகிறேன். அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வஃஃபிர் லஹும் வர்ஹம்ஹும் என்பது துவா. துவாவுடைய பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹும்ம அல்லாஹ்வே பாரிக் லஹும் அவர்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. அங்க விருது கொடுத்தாங்கல்ல, பரக்கத்தை அல்லாஹ் கொடுக்க போய் தான் விருது கொடுத்தாங்க, அவர்களுக்கு நீ இன்னும் பரக்கத் செய்வாயாக. சீமா ரசகத்தகும் நீ அவர்களுக்கு கொடுத்த ரிசுக்கில், நீ அவர்களுக்கு கொடுத்த ரிசுக்கில் இன்னும் பரக்கத்தை என்ன செய்வாயாக, அதிகப்படுத்துவாயாக. வகுபிரலகும் அவர்களை மன்னிப்பாயாக. வருகமுகும் அவர்கள் மீது அன்பும் பாசமும் கருணையும் காட்டுவாயாக. இந்த அற்புதமான துவா என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, இந்த அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வஃஃபிர் லஹும் வர்ஹம்ஹும் என்ற துவா உள்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துவாக்களை ஓதுனாங்களோ கேட்டாங்களோ கேட்க சொன்னாங்களோ அதை எப்படி சஹாபாக்கள் சமயனா வாத்தானா கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று சஹாபாக்கள் கட்டுப்பட்டாங்களோ அமல் செஞ்சாங்களோ, அப்படி கட்டுப்படக்கூடிய அமல் செய்யக்கூடிய நல்லவர்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ்வாக்கி, நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தை அல்லாஹ்வாக்கி, நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிமார்கள் சித்தீக்கின்கள் சுஹதாக்கள் ஷஹீதுகள் சஹாபாக்களோடு இதுபோன்று குடும்பம் குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வஅதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன் நார் வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் தக்வா சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.